வணக்கம். தற்பொழுது செய்திகளில் நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். சரியான முறையிலே முகக்கவசம் அணிவதோடு உரிய சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். டான் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நலாயினி செந்தூரன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இன்று காலை கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் தற்போதைய கொரோனா நிலைமைகள் தொடர்பில் விவாதித்துள்ளார். இதன்போது அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டுமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய ரணில் விக்ரமசிங்கே வைரஸ் பரவதை கட்டுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அரசு தலைவர்கள் முன்வைக்கலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து கட்சி தலைவர்கள் சந்திப்புக்கான கோரிக்கைக்கு ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச சாதகமான பதில் வழங்கியதாக குறிப்பிடப்படுகின்றது. கொரோனா தொற்றுக்குள்ளான சிறுவர்களுக்கு சிகிச்சைக்கு பின்னர் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை குழந்தை வைத்திய நிபுணர் ஸ்ரீ சரவணபவானந்தன் வலியுறுத்தியுள்ளார். இன்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் யாழ்ப்பாண கிளை மருத்துவர்கள் நடாத்திய விழிப்புணர்வு ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். சாதாரணமாக சிறுவர்களில் ஏற்படும் COVID-19 பெரிய அளவு பாதிப்பை ஏற்படாதது விட்டாலும் அந்த வருத்த மாறி ஒன்று அல்ல ரெண்டு கிழமைகளின் பின்னர் பொதுவாக 14 நாட்களின் பின்னர் அரிதாக பாரதூரமான ஒரு நோய் நிலைமை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. அதை ஆங்கிலத்தில் கூறுவார்கள் மல்டி சிஸ்டம் இன்ஃபிளமேட்டரி சின்ட்ரோம் என்று. அது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மை. குறிப்பாக இளம் வயதினர் 5 தொடக்கம் 10 வயசுக்குட்பட்ட அப்படியான சிறுவர்களில் அறிகுறிகள் ஏற்படலாம். இதை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு COVID-19 அல்லது தடிமன் சளி வந்த பிள்ளைகளுக்கு 2 கிழமையின் பின்னர் கண்மடல்கள் சிவந்து பிள்ளையும் ஆகவும் மேல கூடுதலாக சோர்ந்து களத்தடிகள் நிணநீர் கட்டிகள் வந்து வயிற்றோட்டம் வயிற்றுநோ மற்றது தண்ணி குடிக்க இயலாத இருக்கிறது சாப்பிட இயலாமல் இருக்கிறது அப்படி கொஞ்சம் அதிகம் இயலாத தன்மையோடு இருக்கிற பிள்ளைகளை உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர வேண்டும். ஏனெனில் சில சமயங்களில் COVID-19 தொற்றுக்கு பின்னரான விளைவாக இந்த மல்டி சிஸ்டம் இன்ஃபிளமேட்டரி சின்ட்ரோம் நிலைமை ஏற்படலாம். இது இப்பொழுது தென்பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் கடந்த ஒரு மாதத்துக்குள் 2 சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் இறந்தார், ஒருவர் தப்பிவிட்டார். அதற்கு நல்ல விதமாக வைத்தியம் செய்யக்கூடியதாக வைத்திய வசதிகள் இருப்பினும் எங்களை பொறுத்தளவில் குழந்தைகளுக்கான அதிதீவிர சிகிச்சை என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் உள்ளது. கோவிட் இருக்கின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற மற்ற வியாதிகளுக்கு மக்கள் வைத்தியசாலைக்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள். அதாவது மிக பாரதூரமான வருத்தங்கள் அதுக்குரிய அறிகுறிகள் வந்த போதும் அவர்கள் வைத்தியசாலைக்கு வருவதை தங்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு காரணத்தை நினைத்து வைத்தியசாலைக்கு வராமல் விடுவதால் அவர்கள் அதனாலே உயிரிழப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றது, இனி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்களுக்கு நாங்கள் அந்த சிகிச்சையிலே நாங்கள் எந்தவித தரக்குறைவுமின்றி வழமை போல அந்த சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை வலியுறுத்தியும் மக்கள் வந்து மற்ற நோய்களுக்குரிய சிகிச்சை எடுப்பதற்கு வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்கின்ற அவசர நிலைமையில் நிச்சயமாக வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கும் விரும்புகின்றோம். நாங்கள் இதுவரையில் 19.5 மில்லியன் டோசஸ் கோவிட் தடுப்பூசியை நாங்கள் பெற்றுள்ளோம். அதில் 14.5 மில்லியன் தடுப்பூசிகள் இதுவரையில் கடந்த இந்த ஆகஸ்ட் 9 வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு. அந்த வகையிலே 14.5 வீதமான சனத்தொகையினர் 2 டோஸையும் 11.5 வீதமான மக்கள் 1 டோஸையும் இதுவரையில் பெற்றுள்ளனர். நாங்கள் கருதுவது இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட 70 வீதமான பாப்புலேஷன் தடுப்பூசியை 2 டோஸையும் பெற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த நோயிலிருந்து ஓரளவாவது நமது நோய் வீரியத்திலிருந்து நாங்கள் விடுபட முடியும் என்று நாங்கள் மட்டுமல்லதாக நம்புகிறோம். அந்த வகையில் நாடு முழுவதும் நமது வைத்தியர்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான பதிவை அவர் தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார்.
அதனால் தன்னுடன் அண்மைய காலங்களில் மிகவும் நெருங்கி பழகியவர்களை தனிமைப்படுத்தலை மேற்கொண்டு பரிசோதனை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களை குழப்ப எதிர்க்கட்சி முற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்க்கட்சியினர் நாட்டுக்கு தீ வைக்க திணிப்பதாக பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு என்ற வகையில் நாம் பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளோம். எமது நாடு மாத்திரமல்ல, உலக நாடுகளும் அந்த அச்சுறுத்தல் நிலைமையை எதிர்கொண்டுள்ளன. உலகின் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ஜெர்மன், இத்தாலி, சீனா, இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் மத்தியில் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. இத்தகைய நிலையிலேயே நாம் நாட்டை நிர்வகித்துக் கொண்டு செல்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் என்ற வகையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மேற்கொள்ளும் போதே எமக்கு இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் மத்தியில் அனைத்து நாட்களும் தீர்க்கமானவையாகும். அது மாத்திரமல்ல, 2 வருடங்களுக்கு கொரோனா தொற்று பரவலின் மத்தியில் வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும் என விசேட வைத்தியர்களும் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் எமது அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தேவையான குறைந்தபட்ச அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு உலக நாடுகள் தடுப்பூசியையே தீர்வாக கொண்டுள்ளன. ஏனெனில் குறைந்தபட்சமேனும் தொற்று பரவலை தடுப்பூசிகளின் ஊடாக உலக நாடுகள் கட்டுப்படுத்தியுள்ளன. ஆகவே நாமும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் தடுப்பூசியை ஏற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். இந்நிலையில் அதிகாரிகளினால் இடம்பெறும் சில குறைபாடுகளை பெரிதிப்படுத்தி குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக நாட்டு மக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் நடவடிக்கையை எதிர்த்தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். அத்தகைய அரசியல் செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு இது உரிய நேரமில்லை. மக்களை பாதுகாப்பதே முக்கியமானதாகும். ஆகவே இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இந்தியாவிடமிருந்து ஆக்சிஜனை கொள்வனவு செய்ய இலங்கை கப்பல் ஒன்று இந்தியா நோக்கி பயணித்துள்ளது. இந்தியாவிடம் கொள்வனவு செய்யப்பட்ட ஆக்சிஜன் தொகையை இலங்கைக்கு எடுத்து வருவதற்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சக்தி என்னும் கப்பல் இன்று இந்தியா நோக்கி பயணித்துள்ளது. இன்று அதிகாலை குறித்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்திலிருந்து சென்னை நோக்கி பயணித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றாளிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதற்காக இந்தியாவிடமிருந்து ஒரு தொகை ஆக்சிஜன் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சக்தி எனும் கப்பல் நாளை மாலை இந்தியாவை சென்றடையுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. மாத்தளை பொது வைத்தியசாலைகளில் 44 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாத்தளை பொது வைத்தியசாலையில் தாதியர்கள் உள்ளிட்ட 44 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 22 தாதியர்களுக்கும் சிற்றூழியர்கள் பிரிவில் 17 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான அனைவரும் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். வைத்தியசாலையில் சிறு சிறு குறைபாடுகள் காணப்பட்டாலும் கூட வைத்திய நடவடிக்கைகள் வனவை போன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் நிகால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு யோசனைகளை வைத்தியசாலையின் பணிப்பாளர் முன்வைத்துள்ளார் என்றும் அந்த யோசனைகளுக்கு அமைவாக வைத்தியசாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வல்லாங்குடி மேலதிக நீதவான் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் அனைத்தும் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள COVID-19 பாரிய அச்சுறுத்தல் நிலை காரணமாக பலாங்குடி மாவட்ட மற்றும் பலாங்குடி மேலதிக நீதவான் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் அனைத்தும் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைப்பதோடு சட்டத்தரணிகள் எவரும் நீதிமன்றத்துக்கு சமூகம் தரமாட்டார்கள் என்று பலாங்குடி சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரும் பலாங்குடி மேலதிக நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவானுமாகிய தேசபந்து சூரியபடபேதி தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அப்ப பலங்குட திசா அதிகரணே சகா மஹேஸ்ராத் அதிகரணே நீதிச்ச சங்கமிய அந்த தின உதே ரஸ்வி தீந்துவக்கட எலம்புனா மெம அதின் பட்டங்கன்னாவும் இதிரி சத்திய துள
நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட்-19 பாரிய அச்சுறுத்தல் காரணமாக பலாங்குடை மாவட்ட மற்றும் பலாங்குடை மேலதிக நீதவான் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் அனைத்தும் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதோடு சட்டத்தரணிகள் எவரும் நீதிமன்றத்துக்கு சமூகம் தர வேண்டிய அவசியமில்லை என்பதை சட்டத்தரணிகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அவர்கள் நீதிமன்றத்துக்கு வருகை தராமல் விட்டாலும் அவர்களுடைய வழக்கு விசாரணைகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதேபோல் அவர்கள் வருகை தராமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ஆகவே நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் ஆலோசனைக்கமைய கொரோனா நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படுமாயின் அவற்றுக்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போலீசாருக்கும் சட்டத்தரணிகள் சங்கம் என்ற வகையில் இந்த விடயத்தை தெரியப்படுத்துகின்றோம். அதாவது அத்தியாவசியமற்ற வழக்கு விசாரணைகளை காலம் தாழ்த்தி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தியாவசிய வழக்கு விசாரணைகள் மற்றும் சந்தேக நபர்களை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகளை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க முடியும். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கொரோனா தொற்று காரணமாக மூவர் மரணமடைந்துள்ளனர். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பெண்கள் உட்பட 3 கொரோனா தொற்று காரணமாக மரணமடைந்துள்ளனர். குறித்த 3 சுகவீனம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் 75 வயதுக்கும் மேற்பட்ட 3 சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளனர். குறித்த பெண்களில் ஒருவர் சுந்தரபுரம் பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்த முதியவரின் மனைவியாவார். யாழ்ப்பாணம் சூப்பர் மடத்தில் முதியவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சூப்பர் மடம் பகுதியிலிருந்து இன்று முதியவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கரவட்டி மேற்கு ராஜ கிராமத்தைச் சேர்ந்த 78 வயதுடைய பைரவன் நாகரத்னம் என்பவராவார். சூப்பர் மடம் பகுதியில் உள்ள மீனவ வாடிக்கு அருகாமையில் சடலம் காணப்படுவதாக பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராசா விசாரணை மேற்கொண்டார். அதன் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் அமைச்சின் கீழ் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு மற்றும் முதலீட்டு சபை என்பன விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சராக நாமல் ராஜபக்ச கடமையாற்றும் நிலையில் இந்த அமைச்சர்களுக்கு மேலதிகமாக அபிவிருத்தி இணைப்பு பணிகள் கண்காணிப்பு என்ற அமைச்சு நேற்று வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி ஊடாக புதிய நிறுவனங்கள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. வவுனியா ஓமந்தை பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். வவுனியா ஓமந்தி பகுதியில் பெக்கோ இயந்திரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் இன்று காலை ஓமந்தி பாலமோட்டி பகுதியில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். எனினும் அங்கிருந்தவர்களால் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மரணமடைந்துள்ளார். சம்பவத்தில் வவுனியா சின்னப்புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய சதாசிவம் ரவிக்குமார் என்ற குடும்பஸ்தரை உயிரிழந்துள்ளார். எனினும் அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் மாதிரி சேகரிக்கப்பட்டு PCR பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாமங்கம் கிராம சேவையாளர் பிரிவில் 60 வயதுக்கும் மேற்பட்டோர்களுக்கான 2 கட்ட சினோபாம் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான கோவிட-19 சினோபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன. மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி கிரிசுதனின் மேற்பார்வையின் கீழ் மாமாங்கம் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களின் ஒழுங்கமைப்பில் பொது சுகாதார பரிசோதகர் எஸ் பிரசாந்தராஜா தலைமையில் மாமாங்கம் சகாயமாதா ஆலயத்தில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் பணிப்புரையின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் 2 பிள்ளைகளின் தந்தை கொலை செய்யப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையில் குடும்ப தகராறு காரணமாக இரண்டு பிள்ளைகளின் தந்தை கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். வெல்வெட்டித்துறையில் நேற்று நள்ளிரவு 12:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த நபரை உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அனுமதித்த போதும் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 30 வயதுடைய சுப்பிரமணியம் கிருஷாந்தன் என்பவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மருதமடி கிராமத்தின் அரச காணி தனிநபர் ஒருவரால் அத்துமீறி கையகப்படுத்தும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மருதமடு கிராமத்துக்கு சொந்தமான 14.5 ஏக்கர் அரச காணியை தனிநபர் ஒருவர் அத்துமீறி கையகப்படுத்தும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வேறு கிராமத்தவர் ஒருவர் அனுமதி பத்திரங்களின்றி அடாத்தாக்க அபகரிக்க முற்பட்டு புனரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வேளை கிராம மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதனின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் நேற்று மாலை காணி அபகரிப்பு இடம்பெறும் பகுதிக்கு சென்று நிலைமையை நேரடியாக அவதானித்து முசலி பிரதேச செயலாளருடன் கலந்துரையாடினார். முசலி பிரதேச காணி உத்தியோகர்கள் மற்றும் காணி உத்தியோகஸ்தரும் அவ்விடத்துக்கு விஜயம் செய்து துப்புரவு மேற்கொள்ளப்படும் காணி அரச காணியாக எல்லைப்படுத்தப்பட்ட காணி என்பதை உறுதி செய்தனர். இதன் மூலம் காணி அடாத்தாக பிடிக்கப்பட்டு துப்புரவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியப்படுத்தினர். அதனையடுத்து துப்புரவு பணிகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு மருதமடு கிராமத்தில் காணியற்ற மக்களுக்கு உடனடியாக காணிகளை பிரித்து வழங்குமாறு முசலி பிரதேச செயலாளரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதனால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கிராமத்தைச் சேர்ந்தவர் நபர். 1962 இந்த கிராமத்தில் நான் பிறந்தேன். அதுக்கு முதல் உள்ள ஆட்கள் எல்லாம் வசிச்ச இடம் இது. எங்கள் 2 தலைமுறைக்கு முதல் உள்ள ஆட்கள், 2-3 தலைமுறைக்கு முதல் உள்ள ஆட்கள் வசிச்ச இடம் அங்கு. அந்த காணிய அந்த எங்கட இந்த இந்தியாவுக்கு போன ஆட்கள் இருந்த காணிய அத்துமீறி அயல் கிராமத்தில் உள்ள நயாம் முகமது அஸ்லம் என்பவர் அடாத்தாக அவரை நெற்காணி உறுதியை வச்சு அடாத்தாக இந்த காணியை பிடிச்சி வருகிறார். அதற்கு சட்ட நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். இப்போது நிலையில 120 குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் 100 குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா எல்லைக்கள் அங்க இருக்கு. சின்ன பருவத்துல இருந்தே எங்களுக்கு அந்த எல்லைக்கள் எங்க இருக்குன்றதை எங்களுக்கு தெரியும், உறுதியா தெரியும். இந்த இடத்துல இருக்குது அந்த உறுதி காணியை வச்சு அவங்க இந்த அரச காணியை பலப்படுத்தி எங்களை ஒரு சிறுமா தன்மையா இருக்கிறவங்கள பயமுறுத்தி தாங்க கைவசம் எடுக்கிறதுக்காக செய்யறாங்க. 100க்கு மேல உள்ள பொடியங்கரையும் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளையும் இருக்கு. இந்த காணி வழங்கப்படுறதுக்கு நீங்க தயவு செய்து இந்த காணியை 18 வயது பொடியங்களுக்கு அளந்து கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளு. மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேசத்துக்கு உட்பட்ட மருதமடு கிராமத்தில் மக்களுக்கு சொந்தமான அரச காணியை தனிப்பட்ட ஒரு நபர் ஆக்கிரமித்திருக்கிறார். அந்த ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்தும்படி மக்கள் தொடர்ச்சியாக 2-3 தினங்களாக என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். இந்த காணி உண்மையில் மருதமடு மக்கள் பூர்வீகமாக இருந்து வாழ்ந்த காணி. தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் இப்போ புது புது குடும்பங்களாக இருக்கிறார்கள். இந்த காணியை இந்த மக்களுக்கு காணி அற்றவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற வர இருக்கிறவர்களுக்கும் இந்த காணியை பகிர்ந்தளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. துறைமுக அதிகார சபையின் சேவைகளை சீன நிறுவனத்துக்கு மாற்றுவதற்கான முடிவை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலப்பரப்பு மற்றும் துறைமுக அதிகார சபையின் சேவைகளை சீன நிறுவனத்துக்கு மாற்றுவதற்கான முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. துறைமுக அமைச்சர் ரோகிதாபிய குணவர்த்தன கடந்த ஜூலை 21ஆம் தேதி அமைச்சரவையில் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து ஒப்புதல் பெற்றுள்ளார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வேளையில் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய வளங்களை ஒவ்வொன்றாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வது மிகவும் துரதிருஷ்டவசமானது எனவும் இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேர பகுதியில் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டில் 277 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 277 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அந்த வகையில் கடந்த அக்டோபர் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 54,889 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளில் நேற்றைய தினம் 946 வாகனங்களில் பயணித்து 2,049 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அவற்றில் 330 வாகனங்களில் பயணித்த 635 பேர் மாகாண எல்லைகளில் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 10 மணி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கு உத்தரவு மறு அறிவித்தல் வரும் வரை ஒவ்வொரு நாளும் நடைமுறையில் இருக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த காலத்தினுள் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளவர்கள் மற்றும் அதற்கான வாகனங்கள் மாத்திரமே வீதிகளில் பயணிக்க முடியும். நெருங்கிய உறவினரின் இறுதிச் சடங்கு அல்லது மருத்துவ சிகிச்சைகளுக்காக மாத்திரமே மாகாண எல்லைகளை கடக்க வாய்ப்பு கிடைக்கும். இதேவேளை முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்வதற்காக இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையை கலந்துரையாடல் மூலம் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை கலந்துரையாடல் மூலம் தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என புதிய கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் எல்லை குணவங்ச தேரரை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கல்வி அமைச்சு போன்று ஒவ்வொரு அமைச்சின் பணியும் கடினமானதாகும். சகோதர அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதியுடன் இணைந்து இந்த சவாலையும் தேசிய பணியையும் நிறைவேற்ற நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். நமது பிள்ளைகள் தான் இந்நாட்டு எதிர்காலம். அதை ஆழமாக புரிந்து கொண்டு செயற்பட நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம். கலந்துரையாடல் மூலம் ஆசிரியர் பிரச்சினையை நாங்கள் கையாள்வோம் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் காரிநகர் பகுதியில் ராணுவ படை பிரிவினரால் மக்களுக்கு புனித நீர் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காரிநகர் பகுதியில் 513 படைப்பிரிவினரால் மக்களுக்கு குடிநீர் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகம் மற்றும் 51 காலாட்படை பிரிவின்குள் காணப்படுகின்ற 513 படைப்பிரிவுக்கு சொந்தமான 11 இலங்கை காலாட்படையினரால் காரிநகர் தீவு பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. மருதபுரம், கோவளம், களப்பூமி, பாலாவோடி மற்றும் பலக்கடி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டது. இந்த திட்டம் பிரதேச மக்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக 51 காலாட்படை பிரிவின் சேனாதிபதி மேஜர் ஜெனரல் திபால் புசல்லவினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. சவாலை வீட்டிக்கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என புதிய சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்ட மீ பாக்கியம் எனவும் கொரோனா தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சவாலை வெற்றி கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் புதிய சுகாதாரத்துறை அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் வலைதளத்தில் இவ்வாறு பதிவேற்றம் செய்துள்ளார். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயற்பட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சரவை மாற்றத்தில் நான் சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டமை நான் செய்த பாக்கியம் என்று கருத வேண்டும். கொரோனா தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சவாலை வெற்றி கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என புதிய சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சு பதவியின் மாற்றம் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சரும் தற்போதைய போக்குவரத்து அமைச்சருமான பவித்ரா வன்னியாராச்சி மனதை தேற்றிக் கொண்டுள்ளார். சுகாதார அமைச்சு பதவியில் மாற்றம் ஏற்படும் என்று தான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என முன்னாள் சுகாதார அமைச்சரும் தற்போதைய போக்குவரத்து அமைச்சருமான பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். நேற்றைய அமைச்சரவை மாற்றத்தின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என மனதை தேற்றிக் கொள்வோம். எதிர்பாராத தருணத்தில் எனக்கு இந்த அமைச்சு மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. நான் குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லும் வரை எனது அமைச்சு பதவியில் மாற்றம் வரும் என நான் அறிந்திருக்கவில்லை. எது எப்படியாயினும் வாழ்க்கையில் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சரும் தற்போதைய போக்குவரத்து அமைச்சருமான பவித்ரா வன்னியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதி இல்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரை வீடுகளிலும் மண்டபங்களிலும் திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதி இல்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இருப்பினும் பதிவு திருமணத்தை நடத்துவதாயின் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டில் அதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோருடன் அவர்களின் பெற்றோர்களும் பதிவாளரும் சாட்சியாளர்கள் இருவரும் பங்கேற்க முடியும். அதனை தவிர்த்து வேறு எவருக்கும் பங்கேற்க அனுமதி இல்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். நுரலியா ஹட்டனில் 32 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றிரவு வெளியான PCR அறிக்கை ஊடாக நுவரெலியா ஹட்டனில் 32 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் ஹட்டன் டிக்கோயா நகரசபை, ஹட்டன் நகரில் உள்ள அரச வங்கி மற்றும் ஹட்டன் நகரப்பகுதியில் உள்ளவர்கள் உட்பட 32 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் டிக்கோயா பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 11 பேரும், ஹட்டன் டிக்கோயா நகரசபையில் 10 பேரும், ஹட்டன் நகரில் உள்ள அரச வங்கியில் 9 பேரும், ஹட்டன் நகரப்பகுதியை சேர்ந்த இருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையமும் அரச வங்கியும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு நேற்று வழங்கப்பட்ட புதிய அமைச்சுக்கான விடயதானங்கள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு மேலதிகமாக அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட புதிய அமைச்சுக்கான விடயதானங்கள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் நாமல் ராஜபக்ச நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட அபிவிருத்தி இணைப்பு பணிகள் கண்காணிப்பு அமைச்சு நிறுவன மற்றும் சட்ட கட்டமைப்பு அமைச்சுக்கான விடயதானங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலே இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர் சங்கங்களுக்கும் அமைச்சரவை உபக்குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு பிற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர் சங்கங்களுக்கும் அமைச்சரவை உபக்குழுவுக்கும் இடையில் இன்று இடம்பெறவிருந்த சந்திப்பு நாளை வரை பிற்போடப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் அதிபர்களின் சம்பளம் முரண்பாட்டை தீர்ப்பது தொடர்பாக ஆராய்வதற்காக குறித்த அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள இணையவழி கற்பித்தல் பணி புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 37வது நாளாகவும் தொடர்கிறது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் இன்று இடம்பெற இந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.